நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் நலமாக இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ COVID-19 டைமில் களப்பணியாளர்கள்ட்டு கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சர்வேங் பண்ணுறதுக்காக. ஸோ வீடு வீடாக சென்னை டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் வீடு வீடாக செக் பண்ணி அந்த மாதிரி வேகன்சிஸ் எல்லாமே இப்போ நம்ம சேலம் மாகாணராஜ்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நாம் முழுமையாக இந்த வீடியோ பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம சேனலில் நம்ம டெய்லி மூணு விதமான அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாமே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய நோட்டிஃபிகேஷன், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்தடையும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு பணி 15,000 ரூபா வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எதுவுமே இல்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதை பற்றி நாம் முழுமையாக கொடுக்கலாம். அந்த பேப்பரோடைய ஆடை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் மாநகராட்சியில் வந்திருக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ். சேலம் மாநகராட்சி சீர்மிகு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி மானம் மூலம் மாநகராட்சியில் COVID-19 களப்பணி மற்றும் கணினி பணிகள். ஸோ களப்பணியும் இருக்குது, கணினி பணிகள், டேட்டா என்ட்ரியும் இருக்குது. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் படிப்பு முடித்த 36 மாதங்களுக்குள் உள்ள கீழ்காணும் கல்வி தகுதி உடைய கல்லூரி மாணவர்கள். ஸோ ஓகேங்களா, அது இந்த இன்டர்ன்ஷிப் படிச்சிருந்தேன் அந்த கேட்டகரி இருந்தாலும் இருக்கலாம், சில இந்த கல்வி தகுதி இருந்தாலும் இருக்கலாம், 36 மாதங்களுக்குள் உள்ள. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 31/5/2021 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நேர்காணல், 29/4 ஸ்டார்ட் ஆகுது, 29/9 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/5 வரைக்கும் நேர்காணல் நடக்கிறது. சேலம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் சான்றிதழுடன் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஸோ சேலமில் கவுன்சில், அந்த சிட்டி கவுன்சில் கார்பரேஷனில் போயிட்டு நீங்கள் சென்ட்ரல் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா மைய அலுவலகத்தில் உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். கூட உங்களுடைய ரெசியூம், ஒரு சர்டிஃபிகேட்டோடைய ஃபோட்டோ காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி, ஸோ ஆதார், பேனு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி. ஸோ இது எல்லாமே வித் ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ சர்வேயிங் ஒர்க் ஃபார் COVID-19, என்ன இன்டர்ன்ஷிப், என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஒர்க் ஃபார் COVID-19. ஸோ இந்த COVID-19 டைமில் அவங்க ஒரு சர்வே எடுக்க போகிறாங்க, அதுதான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சர்வே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களே டேட்டா என்ட்ரி பண்ண போகிறாங்க அந்த ஒர்க்கு. பயிற்சி காலம் வந்து 3 மாதங்கள். உதவித்தொகை ஸ்டைப்பண்டாக அவங்க பயிற்சிக்கு 8,000 ரூபா மற்றும் சான்றிதழ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் 6-3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சேலரி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க, 15,000 ஒருத்திக்கு மாற்றுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும். ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும், பிசிஏ எம்சிஏ பிகாம் பிஇ இசிஇ டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஏகாப்பட்ட யார் வேணாலும் எனி டிகிரி இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி, டிப்ளமோ கேட்டகரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இசி கேட்டகரியும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே சேலம் மாநகராட்சி சுகாதார பிரிவு அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணாவே போதும், உடனடியாக உங்களுக்கு ஜாப் ஏஜென்சிஸ் வந்து ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் இந்த அறிவிப்பு வந்து இவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் போனால் மட்டும் போதும். ஸோ இதில் வந்து அப்பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th to 12th அவங்க கேட்கல. ஸோ பேசிக்கலி அவங்க ஒரு டிகிரி வச்சுருக்காங்க, அதுவும் எம்எஸ்சி வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 பதவி எடுக்கிறாங்க. ஸோ ஒன்று சர்வே, ஒன்று இன்னொன்று வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி 2 பதவியும் இதில் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்டைப்பனோட 8,000 ரூபா கொடுக்குறாங்க 3 மாதத்துக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆக ஆக ஸ்டைப்பன் பயிற்சி காலம் முடிஞ்ச உடனே, இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே உங்களோட சேலரி ரிவைஸ் பண்ணி 15,000 வரைக்கும் இல்லை 18,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 29/5/2021 மற்றும் 31/5/2021 காலை 10 மணிக்கு நீங்கள் நேர்காணலில் போயிட்டு கலந்துக்கலாம். ஸோ கலந்துக்கிறப்ப அந்த டாக்குமெண்ட் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு இருக்குது. ஒரு அவசரத்தில் இப்போ இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பர் ஆடில் வந்தது, அது உங்களுக்கு தெரியப்படுத்துறது நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா, சேலம் மாவட்டம் மட்டுமே இல்லை வேறு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையவர்கள். ஓகேங்களா. இது வந்து சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டுமே யாரும் எடுக்க கிடையாது, எந்த மாவட்டத்திலேருந்து வேணாலும் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம்.
100% உள்ள தகுதி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ நான் அப்டேட் கொடுத்தாலும் உங்கள் மொபைலில் வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.